ஆர்த்தி விழாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி உங்கள் வீடு தேடி உங்களுக்கு ரொம்ப நாளாக சேர வேண்டிய ஒரு தொகை வரப்போகுது பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப நாளாக கொடுக்கல இந்தாங்க இதை கொடுக்கணும்னு நான் மறந்தே போயிட்டேன் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் எது வேணாலும் படலாம் ஆனால் கடன் மட்டும் பற்றக்கூடாது கடன் இருந்ததுன்னா அது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியே கொலைச்சிடும் அதனால் கடனே இருக்க

ஏற்கனவே ஆர்த்தி விலாக்ல இதை நம்ம சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மிகச்சரியாக சொல்கிறீங்க சொல்றீங்க நீங்க தொடர்ந்து எங்களுடைய விளாக் பார்த்துட்ருக்கீங்கன்றது இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஆனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் மட்டுமே பொருந்தும் ஏன்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நேர ரீதியாகவும் அவங்க செய்த வினைப்பயன் ரீதியாகவும் ஒரு சில விஷயங்கள் தான் ஒரு சிலருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து தீரா கடனுக்கான ஒரு வழிமுறை சொல்லியிருந்தோம் அதை நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிமுறையை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் இந்த வழிமுறையும் நிறைய பேர் தொடர்ந்து செஞ்சு அவங்களுக்கு மாற்றத்தை பார்த்து நம்ம கிட்ட வந்து அனுபவ ரீதியாக சொல்லிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வாழ்க்கையில கடன் அப்படின்றது ஏதேனும் ஒரு தருணத்துல வரதான் செய்யும் அதை உடனே அடைச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது அந்த அடைச்சிட்டோம்ன்ற அந்த சந்தோஷத்திலேயே தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை நம்ம வந்து பார்க்க போயிடுவோம் ஒரு சிலருக்கு கடன் வாங்குறது அப்படின்றது அது வியாபார ரீதியான ஒரு வழக்கமாகவே இருக்கும் கிரெடிட்டில் வச்சு தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கடனாக நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை அவங்க கடன் பட்டிருப்பாங்க வாழ்நாள் முழுக்க அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை தான் வந்து நம்ம வந்து தீராத கடன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எவ்வளோ தான் நான் வட்டி கட்டினாலும் சரி எவ்வளோ தான் நான் அசலை அடைக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் சரி என்னால் அந்த கடனை முழுசாக முடிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க எனக்கு என்னை தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்குது எனக்கு இருக்க கூடிய ஒரு பெரிய தீராத பிரச்சனையாக இந்த கடன் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிமுறையை செஞ்சு பாருங்க கடன் தீர்வதற்கு மிக முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் வரணும் அந்த வருமானம் வரத்துக்கான ஒரு வழியை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கண்ணீர் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் வைபே அவங்க பக்கத்தில் இருக்காது சுற்றி நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும் அவங்க கடனில் இருக்கானா அவங்க பிரச்சனையிலே இருக்கானா அப்பா வாடா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியவங்க உள்ளுக்குள்ளே நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டு பக்கத்திலே இருப்பாங்க ஸோ இவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே உங்கள்கிட்டருந்து நம்ம விலக்கி எடுத்துட்டோம்னா உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வரும் பாசிட்டிவிட்டி வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு வரும் வேலை செய்யணுன்ற வேகம் வரும் வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க அதற்கான வருமானம் வரும் அந்த வருமானம் கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழியாக அமையும் அதற்கு இந்த நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை மூணு எலுமிச்சை பழம் வாங்கிக்கணும் நீங்கள் வீட்டு பக்கத்தில் போயிட்டு மூணு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்துடுங்க ஒன்றா வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதை அமாவாசை அன்றைக்கு நீங்கள் தொடங்குனீங்கன்னா மிக சரியா இருக்கும் மூன்று நாள் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை செய்ய போகிறீங்க ஸோ இது அமாவாசையிலேருந்து தொடங்கி அமாவாசை அன்று மறுநாள் அதற்கு அடுத்த நாள் மூன்று நாள் நீங்கள் செய்யலாம் சரி அமாவாசை கிடைக்கல ஆனால் இப்போவே செஞ்சிடணுங்க நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது செய்யணும்னு தோணுது அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று நாள் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் செய்யுங்க மூன்று எலுமிச்சை பழம் வாங்கிட்டு யாருக்கு தீராத கடன் யார் பேரில் அந்த தீராத கடன் இருக்கோ ஒவ்வொரு நாள் முதல் நாள் ஒரு எலுமிச்சை பழத்தை அவங்க தூங்கும் பொழுது அவங்க தூங்கக்கூடிய தலையணைக்கு அடியில் வச்சு அதை அடியில் வச்சு நீங்கள் படுத்து தூங்கணும் ஸோ தலையணைக்கு அடியில் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு யாருக்கு தீராத கடன் இருக்கோ அவங்க உறங்கணும் உறங்கிட்டு காலையில் எந்திரிப்பாங்க இல்லையா எந்திரிச்ச உடனே பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது நேராக வீட்டினுடைய பின்புறம்னு சொல்லுவாங்க பின்புறம் போகலாம் இல்லை உங்கள் வீட்டில் பால்கனி இருக்குது அப்படின்னா பால்கனிக்கு போகலாம் அப்படி இது ரெண்டுமே இல்லை அப்படின்றவங்க மாடிக்கு திறந்த வெளிக்கு அதுதான் வேணும் எங்களுக்கு மாடிக்கு போயிடுங்க போயிட்டு உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு எல்லாமே தீங்கு நினைக்காதவர்களாக இருக்கணும் அது கண்டிப்பாக அம்மா அப்பா இந்த உறவுகளாக தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தீங்கு நினைக்காதவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க தலையணைக்கு அடியில் எலுமிச்சப்பழம் வச்சு நீங்கள் தூங்குனீங்க இல்லையா அந்த எலுமிச்சப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து மேலே உங்களை நிற்க வச்சு உங்களை நல்லா சுற்றி போடணும் நல்லா சுத்திட்டு அந்த எலுமிச்சை பழத்தை திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு போயிடவே கூடாது அவங்க ரெடியாகி வர சொல்லிடுங்க அந்த எலுமிச்சை பழத்தை சுத்திட்டு நேராக அவங்க எடுத்துகிட்டு போய் ஏதேனும் ஒரு ஓடக்கூடிய நீர்நிலைகளில் அதை விட்டுட்டு வந்துடணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுத்தக்கூடிய எலுமிச்சை பழத்தை வெளியில் போட்டு அதை யார் காலிலையும் பட்டுடவே கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருங்க யார் காலும் படாத இடம் அதற்காக தான் நான் சொல்கிறேன் ஓடுகின்ற நீர்நிலைகளில் அதை விட்டுடுறது மிக மிகச் சிறந்தது இதை நீங்கள் ஒரு நாள் செய்வீங்க திரும்பி அன்னைக்கு நைட்டு இரண்டாவது பழத்தை வச்சு அவங்க வந்து தலையணை கடியில வச்சு தூங்க சொல்லுங்க காலையில திருப்பி அவங்களுக்கு சுத்தி போடுங்க மூன்றாவது நாள் அந்த இரண்டாவது நாள் இரவே மூன்றாவது பழத்தையும் தலையணை கடியில வச்சு படுக்க சொல்லுங்க மூன்றாவது நாள் காலையில அதையும் சுத்தி போட்டுருங்க இதை மூன்று நாள் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அந்த எலுமிச்சை எடுத்துரும் அதை நம்ம நீர்நிலைகளுக்கு அனுப்பிடலாம் இது யார் காலிலையும் படக்கூடாது யார் காலிலையும் படக்கூடாதுன்னு எதற்கு சொல்கிறேன்னா நம்மளே கடன் பிரச்சனையில் இருக்கோம் நம்மளே வந்து நம்ம செய்த வினைகளை எல்லாம் தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்மளை ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் நம்ம கிட்டேந்து கழித்த அந்த கழிப்பு இன்னொருத்தருடைய பாதம் படும்பொழுது அதெல்லாம் அவங்களுக்கு போகும் அந்த பாவமும் சேர்ந்து நமக்கு தான் வரும் இது நம்ம தெரியாமல் செஞ்சாலுமே அந்த பாவமும் நம்மளை தான் வந்து பற்றி கொள்ளும் அதனால தான் யார் கால் தடமும் படாத இடத்துல பெஸ்ட்டு வந்து குளம் கடல் இந்த மாதிரி நீர்நிலைகள் ஓடக்கூடிய நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு நாலஞ்சு பேப்பர் சுற்றிடணும் அது அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது நாலஞ்சு பேப்பர் சுற்றி எங்கே குப்பை கழிவுகள் நீங்கள் போடுறீங்களோ அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்திட்டு வந்துடுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்க கூடிய சஜஷன் ஓடக்கூடிய நீர்நிலைகள் இந்த மூன்று எலுமிச்சை பழத்தையும் தொடர்ந்து மூன்று நாள் செய்து நீங்க விட்டு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணீர்கள் நெகட்டிவிட்டி எல்லாமே விலகி போய் நீங்களே ஒரு பாசிட்டிவிட்டியா மாறிடுவீங்க நான் என் கடனை எப்படியாவது அடைச்சி தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வழியை நோக்கி உங்களுடைய பயணத்தை நீங்கள் ஆரம்பிப்பீங்க தீராத கடன் கண்டிப்பாக உங்களை விட்டு தீர்ந்து ஓடியே தீரும் இதில் எந்த எள்ளளவும் சந்தேகம் கிடையவே கிடையாது ஏற்கனவே சொன்ன அந்த முறையும் செய்து பாருங்க அதுவும் நிறைய பேருக்கு பலன் தரும் அது பலன் தராத வகையில் ரொம்ப எளிமையானதாக மூணு எலுமிச்ச பழம் நம்மளால வாங்க முடியும் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க நம்ம பெற்றோர்கள் நம்ம கூட இருக்காங்க சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உதவியின் மூலமாக இதை நீங்கள் செய்யுங்க மறக்காம நீர்நிலைகளில் விட்டு பாருங்க தீராத கடன் தீர்ந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வருமானம் செழித்து வ வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய விஜே ஆர்த்தியினுடைய அஃபிஷியல் பேஜஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மோஜ் இந்த பேஜஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி